கூப்பிடுவோம். நான் ஜம்புவை மீட் பண்ண கதை உங்ககிட்ட சொல்லட்டுமா? என் பேரு ஹம்சி. அம்மா அப்பாவோட ஜப்பானில் தங்கியிருக்கேன். எங்கள் அம்மா இந்தியன், அப்பா ஜாப்பனீஸ். ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எங்கள் அம்மா பரதநாட்டியம் டீச்சருங்கிறதுனால அன்றைக்கி நானும் என் அம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். சின்ன சின்னதாய் வந்த மின்னலா வெள்ளி நிலவை கொய்து வந்ததா, சின்ன குயிலோ வண்ணமயிலோ துள்ளுமானோ, நீ யாரோ வாய் பேசும் ஓவியமோ, கண்ணிரண்டும் காவியமோ, சின்ன சின்னதா அது. நான் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஹம்சி ஒன்ன மாதிரியே பரதநாட்டியத்தில் பெரிய ஆளாக வருவா பாரு. தேங்க் யூ. ஏய் ஹம்சி, அம்மா சொன்னால் கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் நான் கேட்கலை. அவங்க கூடவே வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் நான் என் ஃப்ரெண்டு யூரிச்சாங் கூட தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அன்னைக்கு என்ன தெரியுமா? ப்ளீஸ் மா, ஆனால் லேட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ம். இல்ல அந்த கண்ணு குட்டி தானே? ஆமாம். தினமும் வீட்டுக்கு போகும்போது யூரிச்ச ஒரு டன்னலை காட்டி அது வழியாக போய் பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அன்னைக்கும் அப்படிதான் சொல்லி அடம் பிடிச்சி உள்ளே நுழைஞ்சிட்டா. நானும் வேற வழி இல்லாமல் அவள் பின்னாடியே போனேன். அம்மா ரொம்பவும் பயந்துட்டாங்க. எங்க அப்பா வேற ஊர்ல இல்லையா, அதனால தனியா நான் எப்படி தேடுறதுன்னு கஷ்டப்பட்டாங்க. நான் அவகிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், என் கூடவே வந்துருன்னு அவ கேக்கல. இந்தா இது ஏஞ்சல் ஸ்டோன், தாவதாஜி புத்தர் கோயில்ல வாங்கினது. இதை கையில வச்சுட்டு வேணா கடவுள் நம்ம உதவிக்காக ஒரு ஏஞ்சல் அனுப்புவாரோ. நம்பிக்கைதான். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம எங்க தானே இருக்க போறோம்? தலைவலின்னு சொன்னல ரோஹித்,
இங்க ரொம்ப குளிர் அதிகம். லெட்ஸ் ஹேவ் எ கேம்ப் ஃபயர். ஹவ் யூ ஃபீல் நவ் ரோஹித்? குட்.